ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்குது எங்கள் தோட்டம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க. லாஸ்ட்டாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்ப 7:00 ஆகிட்டு. சரி, நீங்கள் பாருங்கள். பக்கத்து தோட்டத்தில் தேங்காய் மரம் ரொம்ப நட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் கையிட்டே பறிச்சிடலாம், அப்படி ரொம்ப தேங்காய் இருக்கும். அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். இது எங்கள் தோட்டம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நாங்கள் லாஸ்ட் டைம் எங்கள் வயலில் வந்து நெல் போட்டிருந்தோம், இந்த டைம் எங்கள் அப்பா பருத்தி போட்டிருக்காங்க. நான் ஒரு 1 வீக் முன்னுக்குட்டி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த பருத்தி ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அந்த கொட்டையை அப்படின்ட்டு. இப்போ விதைச்சி விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பருத்தி தான், ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது, இப்போ தான் முளைச்சி வந்துட்டு இருக்கு. இது போட்டு 1 வீக் தான் ஆயிருக்கு. அங்கே களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எங்கள் அம்மா இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து களை வெட்டுறாங்க. இங்கே எங்கள் அப்பா வந்து பூ பறிக்க வந்தாங்க, நான் கேட்டிருந்தேன். இது எங்கள் தோட்டத்து பக்கத்தில் தான் இருக்குது, அவ்வளோ தேங்காய் கிடக்கும். நம்மளுக்கே ஆயணும் போல் ஆசையாக இருக்கும், அவ்வளோ காணு கிடக்கு, ஆனால் பறிக்க முடியாது. அந்த தோட்டத்தை வாங்கினவங்க டாக்டர் தான். இந்த பாருங்க, இந்த தேங்காய் கூட ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. அடுத்து இங்கே இருக்கிறது எங்கள் தோட்டத்து மல்லிச்செடி. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கம்ல, இது வந்து பருத்தி செடி தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் வளரலை. நான் வளர்ந்ததும் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுதேன். நாங்கள் தோட்டத்துக்கு வரும்போது எங்கள் தம்பி எல்லோரும் வந்து விளாண்டுட்டு கிடந்தாங்க, அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடியா
இப்பதான் பார்த்தேன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா. நாங்கள் செய்திநல்லூர் போயிருந்தோம், ஒரு சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போன கடை வந்து பாத்திர கடை. எங்கள் குக்கர் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு, அது எதுக்குன்னு தெரியலை. அதை அந்த அண்ணன்ட்ட கேட்குறதுக்காண்டி எங்கள் அப்பா வந்திருந்தாங்க. அது ஒரு அது சம்மந்தமாக எதுவும் திங்ஸ் எதுவும் சொல்லியிருப்பாங்க போல். இங்கே வந்ததில் எங்கள் குட்டியாக என்னையும் கொஞ்சம் நல்லா அங்கேயுமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாவோ. அதில் எங்கள் தம்பி ரொம்ப ஆடிட்டே கிடந்தோம். அடுத்து நாங்கள் வந்து பேக்கரி கடைக்கு போயிருந்தோம், அஸ்மா பேக்கரி. எதுக்கு இங்கே வந்திருந்தோம்னா கேக் ஆர்டர் பண்ணதுக்கு. யாருக்குன்னா எங்கள் குட்டி அனுப்பணும், அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே, அதுக்காண்டி தான் இங்கே வந்திருந்தோம். இந்த கடை வந்து எங்களுக்கு ஒரு ரெகுலர் கடைன்னு வச்சுக்கிடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு கேக் எதுவும் வேணும்னா ஒரு நாளைக்கு முன்னே கூட்டி நம்ம ஆர்டருக்கு கொடுத்துருந்தோம்னா மறுநாள் நல்லா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா செய்திநல்லூரில் இந்தியன் பேங்க்குக்கு ஆப்போசிட் இருக்கும். இங்கேயும் தேவையான எல்லாமே இருக்குது, அதாவது கேக் ஐட்டம், இன்னும் பிஸ்கட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் இருக்குது. கேக்ஸும் அப்படி தான், வெண்ணிலா கேக்கு, ஸ்ட்ராபெரி, அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன டைப்பில் இந்த கேக் தான் வேணும், நம்மளுக்கு தக்கன அவங்க ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நார்மல் கேக்னால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். கிடையாது. சைட் பை சைடாக போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து நல்லா எப்படி சீட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அப்படி நீங்கள் உட்காந்து நல்லா சாப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பட்டாளம் பெருசாக இருக்கும். அது பார்த்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்டால் இருந்தது, ரொம்ப ஷாப்பிங் பண்ணுற மாதிரி கடைலாம் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு நான் காமிச்சது கேக்கு தான், தளிர் இந்த கேக்லாம் நல்லா இருக்கு. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் டீ கடைக்கு போனோம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.